நிறைய ஆசை, நிறைய கனவு, நிறைய உழைப்பு, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கான ஒரு சிறந்த தொடக்கம். அந்த தொடக்கத்தில் நானும் ஒரு குட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இது நிறைய பேருடைய ஆசை. அது வந்து இன்னைக்கு ஒரு அது ஒரு அந்த கனவு வந்து இன்னைக்கு உருவாகுது அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷம் நிறையவே இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய முயற்சிகள் எடுத்துட்ருக்காங்க. அந்த முயற்சிக்கு பின்னாடி நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப சந்தோஷமான தருணம். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளுக்காக நிறைய பேர் காத்துருந்தாங்க. நடிகர் சங்கம் வந்து தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம். அங்க வந்து வெளி வரணும்ன்றது இந்த கட்டணம் வந்து நிறைவேற்றது பெரிய மக்கள் வைக்கும் போது எந்த பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்றா வந்து இப்போ யாராவது பிரிந்து இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் ஒன்றா வந்திருக்கணும். அத்தனை பேர் ஒன்றுமில்லை சினிமாவில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றுன்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா சினிமா வந்து போது நம்ம வந்து கொஞ்சம் எதிர்த்து நிறையா பிரச்சனைகள் போராடுற கண்டிஷன்ல இருக்கும். அப்படி கேட்கல நமக்குள்ள வந்து எந்த பிரிவு இருக்கக்கூடாது. அத்தனை பேரும் ஒன்றத நம்ம உணர்த்தணும். அது வந்து இந்த கட்டணம் நிறைவடையும் போது அத்தனை பேர் ஒன்றாவது நிற்கணும். எந்த பிரச்சனையும் வெளியே காட்டணும். இப்போ வந்து யாரும் வேடிக்கை போகக்கூடாது வெளியிலேருந்து நம்ம போடுற சண்டைகள். ஸோ எந்த சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக எங்கள் பிரிட்டிங் முடியணும். நல்லபடியாக எல்லாரும் செய்யணும். நன்றி வணக்கம். எங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையில். ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு கால்வாசி பல பேர் வந்து இங்கே மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கள் ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் அன்பு என்றைக்குமே இந்த சங்கத்தோட உட்கார்ந்தோட எல்லாரும் இருக்கும். இது சினிமாவோட ஃபங்க்ஷனாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். சரித்திர புகழ் வாய்ந்த இந்த அற்புதமான இந்த நாள் வந்து வாழ்க்கையில் யாருக்குமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. நடிகர் சங்கம் உருவாகிவிட்டது. இதற்கு மூல காரணம் முக்கியமானவர்கள் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாசர் சார் அவர்களும், விஷால் அவர்களும், பொன்வண்ணன் அவர்களும், கார்த்திக் அவர்களும், இவர்கள் நான்கு பேரும் செய்த காரியங்கள் வந்து கற்பனைக்கே எட்டாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பெரிய சாதனை என்று சொல்லலாம். எவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில், எவ்வளோ இடைஞ்சல், துன்பம், துயரம், பல விஷயங்கள் இதில் வந்து நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் மீறி, எல்லாத்தையும் எதிர்த்து சமாளித்து இதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு மூல காரணம் வந்து இவங்க நான்கு பேரும் தான். ஆகவே இவங்க நான்கு பேருக்கும் எனக்கு மனப்பூர்வமான நன்றி என்ற வார்த்தையில் எனக்கு சொல்ல முடியல. இது சாதாரண ஒரு வார்த்தை. ஆனால் என்றென்றைக்கும் நடிகர்கள் சார்பாக நாங்கள் எல்லோரும் உங்கள் பின்னணியில் இருப்போம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் ஊக்கமாகவும் உற்சாகத்திற்கும் சப்போர்ட்டாக இருப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் நடிகர் சங்கத்தில் அவர்கள் தலைவராக இருந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் உடைய பிளானை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. மேஜர் சுந்தரராஜன் அவர்கள், விகேஆர் அவர்கள் நடிகர் சங்கம் அவர்கள் பார்த்துட்டு இருந்தால் நான் அந்த அப்போ வந்து தூரையாக இருந்தேன். அப்போ ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மட்டும் எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்கும்போது பார்த்தா உள்ளே வர நான் உள்ளே வந்து சொன்னேன், நடிகர் சங்கத்தோட பிளானை பார்த்துட்டு பாரு எப்படி நாங்கள் பண்ண போகிறோம். அவருடைய கனவுலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. ஆனால் நடுவில் அந்த கற்களெல்லாம் இழிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் அந்த இடத்தை பார்க்கும்போது எங்கள் வேதனையாக இருக்குது. இப்போ மறுபடியும் நாசர், விஷால், கார்த்தி, பொன்வண்ணன், கருணாஸ் இவங்கெல்லாம் எடுத்த முயற்சியில் அந்த பில்டிங்கோடு இன்னும் அது அவருடைய எண்ணங்கள் வந்து விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக பில்டிங்கை இன்னும் அருமையாக கட்டுறாங்க. இந்த பில்டிங் கட்டுற இந்த நேரத்தில் மனோபாலும் சரி, நாங்கள் எல்லாமே சரி, இந்த பில்டிங்கில் ஒரு செங்கலாக நாங்கள் பயன்படுறோம் போது சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் தலைமுறைக்கு இந்த நடிகர் சங்கம் பயன்படுது. நன்றி, வணக்கம்.